ஐன்ஸ்டீன் வந்து அற்புதமா ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னிடம் வந்து விசேஷமான ஒரு தனி சிறப்பான திறமைகள் எதுவுமே கிடையாது, தனிச்சிறப்பான எந்த ஒரு திறமைகளும் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஆர்வம் மட்டுமே அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார். என்கிட்ட ஸ்பெஷலாக எந்த ஸ்கில்லும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது ஆர்வம் மட்டும்தான் அப்படிம்பார். ஸோ அப்போ அந்த வெறும் ஆர்வம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே ஒரு உலகின் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் மேதையாக ஒருத்தர் ஆயிருக்கார் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு வேளை சாதிக்கலைன்னா அதுக்கு தடையாக இருக்கிறது நிச்சயமாக நம்மளோட ஆர்வத்தினுடைய குறைவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால் மாணவர்களான நீங்கள் எப்போதுமே ஆர்வத்தில் ஊக்கத்தில் உச்சம் இருக்கணும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாத நீங்கி விடும்பார் இல்லையா, உரம் ஒருவட்டு உள்ள வெறுக்கை அப்படிம்பார். அதனால் நமக்கு அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் நம்ம எடுத்துக்கொண்ட அந்த ஊக்கம் அந்த முயற்சி அந்த ஆர்வம் தான் வந்து நம்மளை வந்து வெற்றி பெற வைக்க போகுது. ஸோ அது இருந்தால் போதும், ஒரு அனுபவமோ இல்லை வேறு ஏதோ திறமையோ அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. நமக்கு வந்து டெடிக்கேஷன் அந்த அர்ப்பணிப்பு அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்க நம்ம மெனக்கிடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வெற்றியை தரும். நிச்சயமாக நம்ம லைஃப் வந்து ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செயலில் தான் அந்த வெற்றி இருக்கும் இல்லையா.